நினைக்கும் வடிவங்களில் தங்க நகைகள் நித்தமும் நீங்கள் தெரிவு செய்ய நகை வியாபாரத்தில் 20 வருட கால அனுபவம் பெற்ற நியூ ரூபி ஆபரண மாளிகை. ஐக்கிய தேசிய கட்சியில் முழுமையான சீர்திருத்தம் வேண்டும், ரஞ்சித் மத்து பண்டார கோரிக்கை. ஜனாதிபதியின் திடீர் விஜயம், திகைத்து நின்ற அரசு அதிகாரிகள். ஸ்ரீகாந்த போன்றவர்களும் அமது கூட்டுடன் இணைந்து பயணிப்பார்கள், சிவசக்தி ஆனந்த நிம்பி. அரசாங்கம் கூறுவதும் செய்வதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது, அனுரகுமார். சஜித் தொடர்பில் முக்கிய இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ள ரணில். கோத்தபாயவின் தமிழர் விரோத ஆட்சியை இனியும் அனுமதிக்க முடியாது, சித்தார்த்தன் காட்டம். கோத்தபாயவிற்கு மனோ கணேசன் அவசர கடிதம். ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு முழுமையான சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மட்டு பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நடுத்தர மற்றும் பௌத்த வாக்குகளை பெற்றுக்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி தவறிவிட்டது. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் முழுமையான சீர்திருத்த நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும், தற்காலிக தீர்வு வெற்றி பெறாது எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு விளங்கிய விசேட சபையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சியில் சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் கட்சி மாநாட்டை கூட்டும்படி ஐக்கிய தேசிய கட்சியின் 27 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்றையும் கையளித்திருந்தோம். எனினும் இதனை செய்யாது தவிர்ப்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சனையாக அமையும். இந்நிலையில் இந்த மாற்றத்தை எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியானது ஒரு ஜனநாயக கட்சி, கட்சியில் மற்றவர்களின் கருத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சில நபர்களினால் நடத்தப்படக்கூடாது என அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இன்று மோட்டார் வாகன பதிவு தண்ணி கட்டத்துக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன் போது அங்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை ஜனாதிபதி மக்களிடம் நேரில் கேட்டு அறிந்து கொண்டார். மக்கள் சேவையை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்து ஜனாதிபதி இதன் போது அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து பல சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக ஜனாதிபதியிடம் முறையிட்டார்கள். மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தவறியுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவற்றை புரிந்து கொண்ட ஜனாதிபதி அதிகாரிகள் எடுக்கப்பட வேண்டிய சிறந்த நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அரசு சேவை என்பது மக்களின் சேவை என்றும், தனது ஆட்சியில் அரசு சேவை மந்தகதியில் இருக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஸ்ரீகாந்த் போன்றவர்களும் நமது கூட்டுடன் இணைந்து பயணிப்பார்கள் என APRLF கட்சியின் செயலாளரும் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விக்னேஸ்வரனையாவின் தலைமையில் கொள்கை சார்ந்த மாற்று தலைமைக்கான கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான பல சந்திப்புகள் நடைபெறுகிறது. அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்குவது, யாப்பை உருவாக்குதல், கொள்கை சார்ந்த மக்களுக்கான புதிய அரசியல் தலைமையொன்றை உருவாக்குவது தொடர்பாக நாங்கள் நீண்ட நாட்களாக விக்னேஸ்வரனையாவுடன் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நமது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் இணைந்து பயணிக்கலாம். குறிப்பாக ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம் போன்றவர்களும் நமது இந்த கூட்டோடு இணைந்து பயணிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முற்றிலும் மாறான செயல்களை மேற்கொண்டு வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக செயல்பட்டு வருகிறது. தேர்தல் மேடைகளில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். தற்போது ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்தவர்களாக மாறியுள்ளார்கள். சுற்றுச்சூழலை நேசிப்பதாக கூறினாலும் மணல் விற்பனையாளரிடம் சிக்கியுள்ளார்கள். பொருளாதாரம் பற்றி பேசினாலும் நெல் அரிசி மாஃபியாவிடம் அடிபணிந்துள்ளார்கள். சாதாரணமாக ஏகாதிபத்திய நாடுகள் ஏனைய நாடுகள் மீது பொருளாதார யுத்தம் மற்றும் கலா அழுத்தங்களை பிரயோகிக்கின்றன. கடந்த அரசாங்கத்தின் காலத்திலும் நமது நாட்டின் மீது இப்படியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த அழுத்தங்களுக்கு அடிபணிந்து கடந்த அரசாங்கம் செயல்பட்டதுடன் இதற்கு எதிராக மக்களின் எதிர்ப்புகள் அதிகரித்தன. இந்த மக்கள் எதிர்ப்பையே தற்போது ஆட்சியாளர்கள் கொள்ளையிட்டார்கள். தற்போதைய ஆட்சியாளர்கள் தேர்தல் மேடைகளில் தம்மை ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களாகவும் அமெரிக்க எதிர்ப்பாளர்களாகவும் காட்டிக்கொண்டனர். MCC உடன்படிக்கைக்கு எதிராக தேர்தல் மேடையில் மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கினார்கள். ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த உடன்படிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாது அதனை ரத்து செய்திருக்கலாம். என்ன நடந்தது, MCC உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்கள் பற்றி முழுமையான புரிதல் இல்லை என கூறி ஜனாதிபதி அதனை ஆராய குழுவை நியமித்தார். வெளிவகார அமைச்சரும் இதனையே கூறினார். டிசம்பர் 31 முன்னர் உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை என்றால் உடன்படிக்கையில் இருந்து விலகுவதாக கூறி அமெரிக்கா உடன்படிக்கையை ஆராய தற்போதைய அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. அரசாங்கமும் அமெரிக்காவும் உடன்படிக்கை தொடர்பில் மிகவும் சூட்சமமான முறையில் தலையிடுவதை இதன் மூலம் காண முடிகிறது. பெரும்பாலும் இந்த உடன்படிக்கையானது பொது தேர்தலின் பின்னர் கையெழுத்திடப்படலாம். கடந்த அரசாங்கம் ஹம்பாந்தோட்டி துறைமுகத்தை விற்பனை செய்தது குறித்து பாரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. கடந்த கால அரசாங்கம் விற்பனை செய்யும் எதனையும் வாங்க வேண்டாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவற்றை திரும்ப பெறுவோம் என ஹம்பாந்தோட்டி துறைமுகம் விற்பனை செய்யப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கூறினார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்தது பொருளாதார அநியாயம் என கூறினார். எனினும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான உடன்படிக்கை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ எந்த ஆய்வையும் செய்யாது தற்போது கூறுகிறார். தற்போதைய அரசாங்கம் கூறுவதும் செய்வதும் ஒன்றுக்கொன்றும் முரணாக உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதியொன்று நியாயமான விலைக்கு வழங்கப்படும் என கோத்தபாய ராஜபக்ஷ தேர்தல் மேடையில் தெரிவித்தார். எனினும் தற்போது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. நிவாரண பொதிக்கு பதிலாக அமைச்சர்கள் கொரட்டுக்கு பதிலாக பூசணிக்காயை சாப்பிடுமாறு கூறுகிறார்கள். அரிசி விலை தொடர்பாக பாரதூரமான பிரச்சனை எழுந்துள்ளது. நமது நாட்டில் நெல் விலை குறைந்து அரிசி விலை அதிகரிக்கும் திருப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த போகத்தில் நெல் 38 முதல் 40 ரூபாய்க்கு கொள்வனம் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் 1 கிலோ அரிசியானது 75 ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்பனை செய்ய முடிந்தது. எனினும் தற்போது மக்கள் உணவுக்காக பயன்படுத்தும் சாதாரண அரிசியின் விலை 100 ரூபாய்க்கு மேல் அரிசி விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் சிலருக்கு தான் இந்த லாபம் கிடைக்கும். ஜனாதிபதி கடைகளுக்கு சென்று அரிசி விலை பற்றி விசாரிப்பதால் அரிசி விலை குறையாது எனவும் அனுரகுமார் திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாச கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட சந்தர்ப்பத்தை வழங்குவது சம்பந்தமாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இணங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. பிரதமர் வேட்பாளர் என்ற வகையில் நாடு முழுவதும் செல்ல வேண்டியுள்ளதால் இலகுவாக வெற்றி பெறக்கூடிய மாவட்டத்தில் போட்டியிட சஜித் பிரேமதாசவுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது தவறில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தான் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது என்றால் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஏற்படும் வேட்பாளர் வெற்றிடத்திற்கு தான் பரிந்துரைக்கும் நபர் நிறுத்தப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச கருதுவதாக கூறப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு விரோதமான பல்வேறு செயல்பாடுகளை புதிய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலைமைகள் இனியும் தொடர்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட விடயங்களிலாவது தமிழர் தரப்பு ஒருமித்து செயலாற்றப்பட வேண்டியது அவசியம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிளட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிற பல விடயங்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாகவே இருக்கின்றன. இன்றைய சூழலில் நடக்கின்ற பல சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கின்றன. இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும் என்பது பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இருக்கலாம். ஆனால் அத்தகைய சம்பவங்கள் இடம்பெறுவதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியும். இதுபோல கடந்த ஆட்சிகளிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் அதே நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு விரோதமாக முன்னெடுக்கப்படுகிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிராக நாங்கள் எங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக தேசிய கீதத்தை தமிழில் பாடமாட்டோம் என்பது, தமிழர் உரிமை சார்ந்து கதைக்கின்ற தரப்பினர்களை விசாரணைக்கு அழைப்பது, தமிழர் உரிமை சார்ந்த விடயங்களை மறுப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே அரசின் இத்தகைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத அதே நேரத்தில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆகவே தமிழ் மக்களின் நலன் சார்ந்த இந்த விடயங்களிலாவது தமிழர்கள் தரப்பில் உள்ள அனைவரும் ஒருமித்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருப்பதாகவே கருதுகிறேன் என தெரிவித்தார். இலங்கை தாய்நாட்டை எமது தாய்மொழியில் போற்றும் தேசிய கீதத்தை அகற்ற வேண்டாம் என ஜனாதிபதி கோத்தபாயவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவரது முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருந்தது குறித்து தொடர்ந்தும் காணலாம். எதிர்வரும் சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்படாது என துறை சார்ந்த அமைச்சர் ஜானக பண்டார தினகோன் அறிவித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி இலங்கை வாழ் தமிழ் மொழி பேசும் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இத்தகைய முடிவு இலங்கையின் அரசியலமைப்பில் இணை ஆட்சி மொழி மொழியாகவும் இணை தேசிய மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள தமிழ் மொழியை புறம்தள்ளி இலங்கையை மொழி இன ரீதியாக பிரிக்கும் ஒரு பிரிவினவாத செயல் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உங்கள் பதவியேற்பு நிகழ்வின் அனைத்து இலங்கையர்களுக்குமான ஜனாதிபதியாக செயல்படுவேன் என்று நீங்கள் நாட்டுக்கு தந்த உங்கள் உறுதிமொழியின் அடிப்படையில் தமிழ் மொழியிலான தேசியத்தை அகற்றும் இந்த முடிவை ரத்து செய்து துறை சார்ந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தல் வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு நாடாளுமன்ற எம்பியுமான மனோ கணேசன் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தமது ட்விட்டர் முகநூல் தளங்களில் பதிவுகளை மேற்கொண்டுள்ள மனோ எம்பி ஜனாதிபதி கோத்தபாயவுக்கு அனுப்பியுள்ள தமது கடிதத்தில் மேலும் கூறியுள்ளதாவது, 3 மொழிகளையும் பேசி எழுதி தேசிய மொழிகள் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதில் நம்பிக்கை கொண்ட கட்சித் தலைவர் என்ற முறையிலும் 67 வருடங்களுக்கு பிறகு சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டதை உறுதி செய்ய பாடுபட்ட ஒருவன் என்ற முறையிலும் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் விவகாரங்களை கையாண்ட முன்னாள் அமைச்சர் என்ற முறையிலும் நான் இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்தியாவின் பெருமகன் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சீடனாக கொல்கத்தா சாந்தி நிகேதனில் பயின்று நமது நாட்டு தேசிய கவிஞர் அமரக்கோன் அவ்வேளையில் எழுதி இசையமைத்த ஆன்றிய தேசிய பாடல்தான் பின்னாளில் நமது தேசிய கீதமாக அங்கீகாரம் பெற்றது என்பது ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தேசிய கீதத்தை இலங்கையின் தமிழ் அறிஞர் நல்லதம்பி அவர்கள் வரி வரிக்கு அப்படியே தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஒரே அர்த்தத்தில் ஒரே இசை வழியில் நமது தாய் நாட்டை நமோ நமோ மாதா என சிங்களத்திலும் நமோ நமோ தாயே என தமிழிலும் பாடும் தேசிய கீதம் நமக்கு கிடைத்துள்ளது நமது அதிர்ஷ்டமாகும் என நான் நினைக்கிறேன். இதை பிரதானமாக கொண்டு மொழி உரிமைகளை பயன்படுத்தி நாம் இந்த நாட்டில் வாழும் 2 மொழிகளை பேசும் இனத்தவர்களையும் இலங்கையர்களாக ஒன்று சேர்ப்போம் என நாம் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். அதிகார பகிர்வை வலியுறுத்தும் அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் தொடர்பாக உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருப்பதாக நீங்கள் கூறியுள்ளீர்கள். எனினும் மொழியுரிமை என்பது 13ஆம் திருத்தம் மூலம் நமது அரசியலமைப்பில் உட்புகுத்தப்படவில்லை. 16ஆம் திருத்தம் மூலமாக மொழியுரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசியலமைப்பின் 4ஆம் அத்தியாயத்தில் இலங்கையின் இணை ஆட்சி மொழியாகவும் தேசிய ஆட்சி மொழியாகவும் சிங்களம் தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அதேவேளை ஆங்கில மொழி இணைப்பு மொழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரே நாடு 3 மொழிகள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை ஒன்று சேர்த்து சிங்கள தமிழ் முஸ்லீம் அடிப்படைவாத பிரிவினைவாதிகளை தோற்கடிக்கும் அரிய சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம் என உங்களை வேண்டுகிறேன். உங்கள் அரசியலில் இருக்கிற சிலர் ஒரே மொழி என்ற கொள்கையை முன்னெடுக்க முயல்கிறார்கள். இத்தகைய கொள்கைதான் 1956ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு அடுத்து வந்த பல்லாண்டுகளாக இந்த நாட்டை படுகொலியில் தள்ளியது. உண்மையிலே ஒரே மொழி என்று சொல்லும் போது ஒரே நாடு என்ற கொள்கைதான் பலவீனமாகிறது. இவர்கள் உலகில் எங்கேயும் 2 மொழிகளில் தேசிய கீதம் கிடையாது என்று கூறுகிறார்கள். இது பிழையான தகவல். உலகில் பல நாடுகளில் தேசிய கீதம் அவ்வந்த நாடுகளில் பேசப்படும் ஒவ்வொன்றிற்கு மேற்பட்ட மொழிகளில் பாடப்படுகின்றன. சில நாடுகளில் ஒரே கீதத்தில் 2 மொழி வரிகள் இடம்பெறுகின்றன. இதேவேளை 15 தேசிய மொழிகளை கொண்ட இந்தியாவில் தேசிய கீதம் இந்தி மொழியில் இருக்கிறது என்றும் இதே சிலர் கூறுகிறார்கள். இதுவும் பிழை. இந்தியாவின் தேசிய கீதம் இலங்கை தேசிய கீதத்தை எழுதிய அமரக்கோனின் குருவான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் தமது தாய்மொழி வங்காளியில் எழுதப்பட்டது. வங்காள மொழி இந்தியாவின் சிறுபான்மையினரின் மொழியாகும். அதற்காக நாம் இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழ் மொழியில் மாத்திரம் பாட வேண்டும் என நாம் கூறவில்லை. தமிழிலும் பாடுவோம் என்றுதான் கூறுகிறோம். சிங்களம் தமிழ் நாடுகளை தவிர்த்து இலங்கை நாட்டை கட்டி எழுப்புங்கள். தமிழிலும் இலங்கை தேசிய கீதத்தை பாடுவது தேசாபிமான நடவடிக்கையாகும். சில போலி தேசியவாதிகள் மொழி இனங்களை ஒன்று சேர்க்கும் இந்த தேசாபிமான நடவடிக்கையை நிறுத்திவிட முயல்கிறார்கள். இதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என நான் உங்களை கூறுகிறேன் என குறிப்பிடப்பட்டிருந்தது.